தாத்தா, அப்படி அந்த பாட்டில்ல என்ன இருக்கு? இதுலயா, இதுல டானிக் இருக்கு. இதோட பேரு சஹாரா டானிக். இத நான் நம்ம சிப்பாயிங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருந்தேன். இதோட விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? இத யாரு குடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு புது சக்தி உண்டாகும். அசல் சக்தியை விட 100 மடங்கு அதிக சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பலசாலி ஆயிடுவாங்க. அடடா, இது ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஆமா தாத்தா, நான் வேணா இந்த டானிக்க குடிச்சு பாக்கட்டுமா? எதுக்கு சொல்பூல், நீ உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். உனக்கு இந்த டானிக்கோட அவசியமே தேவைப்படாது. உன்னோட உண்மையான சக்தியே உனக்கு போதும். சரியா? சரிங்க தாத்தா. ஒருவேளை இந்த டானிக்க குடிச்சனா இன்னும் 100 மடங்கு சக்திசாலி ஆயிடுவேன். 100 மடங்கு. ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கேன். சொல்லுன்னு சொல்றல்ல. இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுக்கு அப்புறம் நான் தான் கேள்வி கேட்பேன். எல்லாரும் பதில் சொல்லணும். ஏன்னா இன்னையில இருந்து இந்த ஊர்ல இருக்கிற காட்டுக்கு நான் தான் ராஜா. என்ன யார் யாரெல்லாம் இம்சப்படுத்தினாங்களோ அவங்களை இன்னைக்கு சும்மா விட போறது இல்ல. முதல்ல என்ன முறப்ப, ஒரு ராஜா நடந்து வரும்போது கும்பிடாம வியாபாரமா பண்ற? அதனால தான் இந்த மாதிரி பண்ண. புத்தி இல்லாத வேலைக்காகாத ஒரு வேலைக்காரனே, இங்க இருந்து ஓடிப்போ. ஏய் சொல்பால், என்ன பண்ணிட்டு போற? எல்லாமே போச்சே, உன்னை அப்புறமா பாத்துக்கறேன். உன்னோட சொல்பொல் என்னோட காய்கறி எல்லாத்தையும் நாசப்படுத்திடுச்சு பாரு. இதோட நஷ்ட ஈட நீ தான் கொடுத்தாகணும். ஒழுங்கு மரியாதையா காசு கொடு. கொடுக்க போறியா இல்லையா? இது வந்து நீங்க தாத்தா கிட்டே கேளுங்க. சுல்புல்க்கு உடம்பு சரியில்லை, நான் போய் அதை கூட்டிட்டு வரேன். அட சுல்புல், நீ எங்க போறப்பா? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. இங்க பாரு தம்பி, உனக்கு இது கூட தெரியாதா? ராஜா போய்கிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து வழிய மறிக்க கூடாதுன்னு மரியாதையா தள்ளிப்போ. ஓகே பாஸ், அப்படியே பண்றேன். நான் தான் இன்னையில இருந்து இந்த காட்டோட ராஜா. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? எனக்கு வணக்கம் சொல்லுங்க. இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போகட்டும். ஜிந்து, சீக்கிரமா ஏதாவது பண்ணி அவனை நார்மல் ஆக்கு. முதல்ல இந்த காட்டு ராஜாக்கு என் வாழ்த்த சொல்லிடுறேன். மகாராஜாவுக்கு வணக்கம். இந்த கொரிலாவோட இந்த சின்ன அன்பு பரிசை நீங்க ஏத்துக்கணும். நான் சந்தோஷப்பட்டேன், உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன். சரி கொரிலா, நீ எடுத்துட்டு வந்ததை என்கிட்ட கொடுத்துறியா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ கொண்டு வந்த கிரீடம் அப்படித்தான் நல்லதா இருக்கு. நீங்க உட்காருங்க மகாராஜா. இன்னொன்னையும் கொண்டு வந்திருக்கேன்.
அம்மா இவங்க ரெண்டு பேரும் யாரு? மகாராஜா இவங்க ரெண்டு பேரும் உங்களோட சேவகர்கள், உங்களுக்கு சேவை செய்வாங்க. வாங்க என்னுடைய சேவகர்களே, வந்து எனக்கு சேவை செய்யுங்க. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க, போய் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, புது ராஜாவை வந்து வணக்கம் சொல்லுங்க. உண்மையான கொரில்லா வந்துடுச்சு. அதால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது பண்றதா இருந்தா நான் தான் பண்ணணும். ஏன்னா நான் தான் உண்மையான ஜிண்டு. ஜிண்டு, நீ என்ன உண்மையாலே கொரில்லா கிட்ட மாட்டி விட்ட தெரியுமா? மாட்டிலா விடல, காப்பாத்தி இருக்கேன். இன்னைக்கு நான் யாரு முகத்துல முடிச்சேனே தெரியல. ஒரு சின்ன பையன் வந்து மிரட்டுறான், ஒரு டாங்கி எட்டி உதைக்குது. வர வர இந்த காட்டுல எனக்கு மரியாதையே இல்ல. அப்படிதான் இருக்கான். அவனே அவன் இந்த காட்டுக்கு ராஜாவாயிட்டான். இவன் இந்த காட்டுக்கு ராஜாவா? என்ன சொன்ன? இவன் இந்த காட்டுக்கு ராஜாவா? ரகசியமா பேசி அங்க என்ன சிரிப்பு? இங்க பாரு தம்பி, பேசாம வீட்டுக்கு போயிடு. என்ன பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இங்க இருந்து போ. உன்னதான் சொல்ற, போ. என்னது? யாரு இங்க ராஜான்னு சொல்லிட்டு இருக்கிறது? தனக்கு தானே ராஜான்னு சொல்றவா? எங்க இருக்கான் அந்த ராஜா? நான் தான்ப்பா. நீ எனக்கு வணக்கம் சொல்லலாமே. சொல்லு. அப்படியா? உன்ன ராஜா ஆக்கினது யாருன்னு சொல்லு. யாரோ ராஜா வாக்கணும்னு தேவையில்லப்பா, நானே ராஜா வாங்கிட்டேன். இதெல்லாம் அவங்க அவங்க விருப்பம்ப்பா. சீக்கிரம் வணங்க, இல்லன்னா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன்ன ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன். ஊரா அனுப்பி வைக்க போறியா? இது அற்புதமா இருக்கு. உன்னால இது முடியுமா? என்ன உன்னால அப்படி அனுப்பி வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு காரும் கிரெடிட் கார்டும் கொடுத்துடு. அது ரெண்டையும் நீ கொடுத்துட்டேனா மத்த எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன். காரோ கிரெடிட் கார்டோ கொடுக்க முடியாது, ஆனா உனக்கு ஒரு சாலிட் கிக் கொடுக்க முடியும். அத உன் வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாது. உனக்கு இவ்வளவு தைரியமா? எனக்கே நீ ஒரு கிக்கு கொடுக்க போறியா? இப்ப சொல்ற, உன் டைரியில எழுதி வச்சுக்க. உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தரப்போற. அத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீ அழுதுகிட்டே இருக்க போற. என்னது இது? இது எதுக்காக? இப்ப என்ன தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்க? சாப்பிடுறதுக்காக வருது.
வரப்பா கால் மாட்டிக்கிச்சு உதவிப்பானே. ஸ்பிரிங் ஷூஸ் ஆன். அப்பிச்சிட்டானுங்க, நம்ம இடத்துல யாரு ராஜாவா இருக்க முடியும்? ஆனா அந்த பையனால அதை எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு தான் தெரியல. நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க தான் இந்த காட்டுக்கு புது ராஜான்னு. எங்க கொரில்லா கூட்டம் எல்லாம் அவங்க கூட யுத்தம் செய்ய ஆசைப்படுறோம். யுத்தம் செஞ்ச பிறகு யாருக்கு அதிகமா பலம் இருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் யார் ராஜான்னு. இந்த கொரில்லா எல்லாம் ஏன் என் கூட யுத்தம் பண்ண நினைக்குது? ஏதோ ராஜாங்கிறாங்க, ஏதோ மந்திரிங்கிறாங்க. என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு ராஜா பதவியே வேணாம்.